அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசினா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். தில்லி ராஷ்டிரபதி பவனில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து பேசிய ஹசினா இந்தியாவிற்கு வரும்பொழுதெல்லாம் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பாக விடுதலை போரின் போது இந்தியாவின் பங்களிப்பை தாங்கள் எப்பொழுதும் நினைவு கூறுவதாகவும் தெரிவித்தார். With all these issues, I feel that our two countries, we can work together so that people, not only India, Bangladesh, and also the South Asian people, they can get better life. That is our main focus. தொடர்ந்து மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்திற்கு சென்ற ஷேக் ஹசினா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார்.